இன் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆத்தி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுட்லில் ஃபலா ஹாதியலா வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் நமது ஜமாத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய தீனியாத் வகுப்பில் பயிலக்கூடிய குழந்தைகளுக்கான பேச்சு போட்டி, துவாக்கள் மந்தனம், இன்னும் சூராக்கள் மந்தனம் போன்ற பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு அவர்களுக்கான பரிசளிப்பு நிகழ்ச்சி தற்போது நடைபெறவிருக்கிறது. நாம் அந்த பரிசளிப்பு நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்பாக குழந்தைகள் தொடர்பாக பெற்றோர்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய சில அறிவுரைகளை சிறிது நேரம் நாம் செவியேற்றுவிட்டு பரிசளிப்பு நிகழ்ச்சிக்குள் சென்றால் மிக சிறப்பாக இருக்கும். அன்பிற்குரிய தாய்மார்களே, நம்முடைய குழந்தை செல்வங்கள் என்பவர்கள் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அமானிதம். இந்த அமானிதத்தை நாம் எவ்வாறு பாதுகாத்தோம், நாம் எவ்வாறு அவர்களை உருவாக்கினோம் என்பதை பற்றி மறுமையில் அல்லாஹ் நம்மை விசாரிக்கவிருக்கின்றான். நாம் பெற்ற குழந்தை செல்வங்கள், ஒன்று, நம்முடைய மறுமை வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இல்லை என்று சொன்னால் நம்முடைய மறுமை தோல்விக்கு அவர்கள் காரணமாக இருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மசூலுன் அன் ரழியத்திஹி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், உங்கள் பொறுப்பை பற்றி நீங்கள் மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அவ்வாறு கூறிக்கொண்டே வருகிறார்கள், வல் மர்அத்து ராயியத்துன் அலா பைத்தி ஜௌஜிஹா வ அவ்லாதிஹி, ஒரு பெண் என்பவள் தன்னுடைய கணவனின் வீட்டிற்கும் அவனது குழந்தைகளுக்கும் அவள் பொறுப்புதாரி. வஹிய மஸ்ஊலத்துன் அன் ரழியத்திஹா, அந்த பொறுப்பை பற்றி அந்த பெண் மறுமையில் விசாரிக்கப்படுவாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். நாம் நம்முடைய குழந்தைகளை எவ்வாறு வளர்த்தோம் என்பது மறுமையில் விசாரிக்கப்படும். நாம் அந்த குழந்தைகளை பக்குவமான குழந்தைகளாக வளர்த்தோமா, அல்லது அவர்களை மார்க்கத்திற்கு மாற்றமான குழந்தைகளாக வளர்த்தோமா என்பதை பற்றி அல்லாஹ் மறுமையில் நம்மை விசாரிப்பான். நம்முடைய சக்திக்கு உட்பட்டு நாம் பிள்ளைகளை சரியாக வளர்த்திருந்தால் அந்த குழந்தைகளே நம்முடைய மறுமை வெற்றிக்கு காரணமாக அமைவார்கள். ஆனால் அந்த குழந்தைகள் வழிதவழி போவதற்கு நாம் காரணமாக இருந்திருந்தால் அந்த பாவச்சுமை மறுமையில் நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும்.
இஸ்லாம் அந்த குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் சிறந்த பெற்றோர்களாக இருக்க வேண்டும், ஒரு சிறந்த சமுதாயம் உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் குழந்தைகள் பிறப்பதற்கு முன்பாகவே தாய் தந்தையர் விஷயத்தில் இஸ்லாம் கவனம் செலுத்துகிறது. எத்தனையோ நபிமார்கள் அல்லாஹ்விடம் குழந்தை பாக்கியத்தை கேட்டார்கள், ஆனால் எந்த நபியும் எனக்கு ஒரு குழந்தையை தா என்று மட்டும் அவர்கள் கேட்கவில்லை. அவர்கள் எப்படி கேட்டார்கள்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் குழந்தை பாக்கியத்தை கேட்கும் பொழுது, ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், இறைவா எனக்கு நல்லொழுக்கம் உள்ள குழந்தையை தருவாயாக அப்படின்னு கேட்டாங்க. ரப்பி ஹப்லி மில்லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா, இறைவா உன் புறத்திலிருந்து எனக்கு பரிசுத்தமான குழந்தையை தருவாயாக என்றுதான் கேட்டார்கள். பிள்ளைகளை எல்லோரும் பெறுகிறார்கள், ஆடு மாடுகள் கூட பிள்ளை பெறுகிறது, பறவைகள் கூட குஞ்சு பொறிக்கிறது. பிள்ளை பெறுதல் என்பது அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பிள்ளைகளை ஆடு மாடுகள் கூட என்ன செய்கிறது? பெறத்தான் செய்கிறது. அதே நேரத்தில் மனிதனுக்கும் ஆடு மாடுகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? மனிதன் அவன் குழந்தைகளை பெற்று பண்பட்ட குழந்தைகளாக வளர்த்திருக்கின்றான். இதன் காரணமாகத்தான் இஸ்லாம் எந்த அளவிற்கு குழந்தைகள் சிறந்த குழந்தைகளாக உருவாக வேண்டும் என்பதற்காக கவனம் செலுத்த என்று சொன்னால், ஒருவன் திருமணம் முடிக்கும் பொழுதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மணமகனுக்கு சொல்கிறார்கள், துன்கஹுல் மராத்துல் அர்பஈன், ஒரு பெண் நான்கு காரணங்களுக்காக மணம் முடிக்கப்படுகின்றாள், லி மாலிகா வலி ஹசபிகா வலி ஜமாலிகா வலி தீனிகா, அவளுடைய செல்வத்திற்காக, அவளுடைய குடும்ப அந்தஸ்திற்காக, அவளுடைய அழகிற்காக, அவளுடைய மார்க்கப்பற்றிற்காக. இந்த நாலு காரணத்துக்காகத்தான் ஒரு மனிதன் ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறான். இந்த நாலும் இருக்கலாம், அது நாலில் ஒன்று இருக்கும் கண்டிப்பாக, அது நான்கு ரெண்டு இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி விளையாட்டுகிறார்கள்? ஃபலுஃபுர் பிதாத்தி தீன், நீ மார்க்கமுடைய பெண்ணை திருமணம் செய்து வெற்றி பெற்றுக்கொள் என்று சொல்றாங்க. அப்ப இஸ்லாம் திருமணத்திற்கு முன்பாகவே ஒரு பெண்ணை ஒருவன் மணமகளாக தேர்ந்தெடுக்கும் பொழுதே எப்படி தேர்ந்தெடுக்க சொல்கிறது? மார்க்கமுடையவளை நீ மணப்பெண்ணாக தேர்ந்தெடுத்துக்கொள், அவ தரிபத்தியதா, அல்லது உன்னுடைய இரு கரங்களும் மண்ணாகட்டும் என்று சொன்னார்கள். இஸ்லாமிய மார்க்கம் ஒரு தாய் சிறந்தவளாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பெண்ணை மணமகளாக தேர்ந்தெடுக்கும் பொழுதே அவளை மார்க்கமுடைய பெண்ணாக இஸ்லாம் தேர்ந்தெடுக்க சொல்கிறது. ஏன் இஸ்லாம் மார்க்கமுடைய பெண்ணை தேர்ந்தெடுக்க சொல்கிறது? பொதுவாக பிள்ளைகள் உருவாக்கப்படுவது பெற்றோருடைய நடவடிக்கையை பொறுத்துதான். ஒரு கவிதை கூட சொல்வாங்க, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் எல்லா குழந்தைகளுமே நல்ல குழந்தைகளாகத்தான் பிறக்கிறது. அதனுடைய அன்னை பெற்றோர் வளர்க்கும் பொழுதுதான் அந்த குழந்தை நல்ல குழந்தையாக இருக்கிறது அல்லது கெட்ட குழந்தையாக மாறுகிறது. இது வெறும் சினிமா பாட்டு என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்ன கருத்தை தான் அவன் கவிதையாக சொல்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள், குல்லு மௌலூதீன் யூலது அலல் ஃபித்ரா, எல்லா குழந்தைகளும் இயற்கை மார்க்கத்தில் இஸ்லாத்தில் தான் பிறக்கின்றது. ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி அவ்யு நஸ்ஸிரானிஹி அவ்யு மஜ்ஜிசானிஹி, அதனுடைய தாய் தந்தையர் தான் அவர்களை யூதர்களாகவோ
கிறித்தவர்களாகவோ நெருப்பு வணங்கியவர்களாகவோ மாற்றி விடுகின்றார்கள். தாய் தந்தை எப்படி நடக்கிறாங்களோ அதை பொறுத்துத்தான் குழந்தைகள் உருவாகின்றார்கள். தாய் தந்தை நல்லவர்களாக இருந்தால் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் நல்ல குழந்தைகளாக, பண்பாடு மிக்க குழந்தைகளாக இருப்பார்கள். தாய் தந்தையர்களுடைய நடவடிக்கை சரியில்லாத நடவடிக்கையாக இருந்தால், நூலை போல் சேலை என்பது போல் தாயை போல்தான் சே இருக்கும். ஒரு தாயும் தகப்பனும், அதிலும் குறிப்பாக தாய் குழந்தை வளர்ப்பதில் தாய்க்கும் தகப்பனுக்கும் பங்கு இருந்தாலும், அதிக பங்கு குழந்தையை பண்பட்டவனாக உருவாக்கக்கூடிய பொறுப்பு ஒரு தாயை சார்ந்துதான் இருக்கிறது. ஒரு தாய் வீட்டில் எப்படி பேசுறாங்களோ அப்படித்தான் செய்வாங்க குழந்தைங்க, பேசுவாங்க. ஒரு குழந்தையை பார்த்து ஒரு தாய், ஆயிஷா இங்க வாங்கம்மா, அதை எடுங்கம்மான்னு பேசுனா அந்த குழந்தை நான் வர்றேம்மா எடுக்கிறம்மான்னு சொல்லும். ஒரு தாய் குழந்தையை பார்த்து, அட ஆயிஷா அங்க வா, இதை எடுதா அப்படின்னு சொன்னா வச்சுக்கிடுங்க, அந்த குழந்தை அம்மாவை பார்த்து போலா அப்படின்னு செய்யும், சொல்லும். நம்ம பேசக்கூடிய பேச்சு தான் பிள்ளைங்க என்ன செய்வாங்க, பிரதிபலிப்பார்கள். ஒரு தாய் தினந்தோறும் அவள் ஐவேளை தொழக்கூடியவளாக இருந்தால் குழந்தையும் என்ன செய்யும், தாயை பார்த்து அது தொழுகையை படித்துக் கொள்ளும். ஒரு தாய் குரான் ஓதக்கூடியவளாக இருந்தால் அந்த குழந்தையும் தாயை பார்த்து குரானை ஓதுவதற்கு முயற்சி செய்யும். ஒரு தாய் எல்லா நேரத்திலும் சீரியல் நேரம் மூழ்கி கிடந்தால், சினிமாக்கள்ல மூழ்கி கிடந்தால், அவள் தொழாமல் இருந்தால், அவள் ஒழுக்கமற்றவளாக தன்னை அமைத்துக் கொண்டால், அதை பார்த்துத்தான் பிறக்கக்கூடிய குழந்தைகளும் உருவாகும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. குழந்தையை உருவாக்குவதில் பெற்ற தாய்க்கு அதிக முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தாயும் இந்த உலகத்தில் மட்டுமல்ல, மறுமையில் மட்டுமல்ல, இந்த உலகத்திலும் உங்கள் பிள்ளைகள் உங்களை கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் அவங்களை எப்படி உருவாக்குறோம் என்பதை பொறுத்துதான் நாளை நம்முடைய பிள்ளைகள் நம்மை கவனிப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகள் நல்லொழுக்கம் உள்ள குழந்தைகளாக உருவாக வேண்டும் என்பதற்காக எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, ஒரு கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதற்கு முன்பாக ஒரு துவாவை சொல்லி தர்றாங்க. அந்த துவாவுடைய பொருளை சிந்தித்து பார்த்தால், இஸ்லாம் எந்த அளவிற்கு நல்லொழுக்கம் உள்ள சமுதாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். நபியானாய் சொல்லி தந்தாங்க, அல்லாஹும்ம ஜன்னிபுன ஷைத்தான் வ ஜன்னிபு ஷைத்தான மிம்மா ரஸக்தனா. அந்த துவாவுடைய அர்த்தத்தை பாருங்க, இறைவா எங்களை விட்டும் ஷைத்தானை தூரமாக்குவாயாக, நீ எங்களுக்கு ரிசுக்காக தரவிருக்கின்றாயே, அந்த குழந்தை பாக்கியத்தை விட்டும், குழந்தையை விட்டும் ஷைத்தானை தூரமாக்குவாயாக. எப்படிப்பட்ட வார்த்தைன்னு பாருங்க. இஸ்லாம் ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே அந்த குழந்தையுடைய தாயை தேர்ந்தெடுப்பதில் முக்கியத்துவம் காட்டுகிறது. மார்க்கமுடைய பெண்ணை திருமணம் செய்து வெற்றி பெற்றுக்கொள். இரண்டாவதாக, தாம்பத்தியத்திற்கு முன்பாக கூட இறைவா எங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையை விட்டும் ஷைத்தானை தூரமாக்கிவிடு என்ற பிரார்த்தனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன செய்றாங்க, சொல்லி தர்றாங்க. இந்த பிரார்த்தனையை ஓதிவிட்டு ஒரு தம்பதியினர் அவங்க தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால், அவர்களுக்கு குழந்தை உருவானால், லம் எதுர்ருஹு ஷைத்தான், அந்த குழந்தைக்கு ஷைத்தான் எந்த பாதிப்பும் ஏற்படுத்த முடியாது என்று நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இஸ்லாம் இந்த குழந்தைகளை நல்லொழுக்கம் உள்ள குழந்தைகளாக உருவாக்குவதற்கு
எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வழங்குகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாம குழந்தைகளை அப்படி உருவாக்குகிறோமா என்பதை ஒவ்வொரு தாயும் தகப்பனும் தன்னுடைய மனக்கண் முன் நிறுத்தி சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் நம்முடைய குழந்தைகளை எப்படி உருவாக்குகிறோம்? இன்றைக்கு உலகத்தில் பிள்ளைகள் நல்ல படிக்க வைக்கிறோம், பெரிய பெரிய படிப்பை படிக்கிறார்கள். நாம் அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் தருதலைகளாக ஒழுக்கம் கெட்டவர்களாக மாறிவிட்டால் இந்த உலகத்தில் அந்த பிள்ளையை பெற்று வளர்த்த அந்த நன்மையை நாம் அடைய முடியுமா? நீங்கள் எத்தனையோ பெற்றோர்களை பார்க்கிறோம், மற்றவர்களிடம் சாப்பாட்டுக்காக கையேந்தக்கூடிய வறிய நிலையில் பல பெற்றோர்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லையா? ஒன்றுக்கு ஆறு பிள்ளைகளை பெற்றிருப்பார்கள். ஆம்பளை பிள்ளைங்க நாலு இருக்கும், பெண் குழந்தைகள் நான்கு இருக்கும். தாய் தந்தையர்கள் வறுமையில் வாடுவார்கள். முதுமையிலே அவர்களை கவனிப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். மற்றவர்கள் கையேந்தக்கூடிய நிலையை பார்க்கிறோம். முதியோர் இல்லத்திலே பெற்றோர்களை அனுமதிக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். இதற்கெல்லாம் என்ன காரணம்? அந்த பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை சரியான ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து, மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து அவர்களை ஒழுக்க மிக்கவர்களாக வளர்க்கவில்லை என்பதுதான் அடிப்படையான காரணமாக இருக்கிறது. அன்பிற்குரிய தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளை எப்படியெல்லாம் உருவாக்கினார்கள்? ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒட்டகத்தில் பின்னால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க. அவங்க சின்ன குழந்தையாக இருக்கிறார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறுவராக இருக்கக்கூடிய அந்த இப்னு அப்பாஸிற்கு அவங்க இஸ்லாமிய அடிப்படை கொள்கையை சொல்லிக் கொடுக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க இப்னு அப்பாஸுக்கு, நான் உனக்கு சில வார்த்தைகளை சொல்லி தருகிறேன், அதை உன்னுடைய மனதில் பதிய வைத்துக் கொள். யஹ்ஃபலுல்லாஹ், நீ அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வை. யஹ்ஃபல்க, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். பிள்ளைக்கு சொல்லி கொடு, சின்ன குழந்தைக்கு, சின்ன பையனுக்கு சொல்லி கொடுக்கறாங்க. யஹ்ஃபலுல்லாஹ், நீ அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வை. தஜிதுஹு துஜாஹ, அல்லாஹ்வை நீ அவனுடைய உதவியை கண்ணெதிரில் காண்பாய். அடுத்து சொல்லி கொடுக்கறாங்க, லவ் அன்னல் உம்மத்தை இதா இஸ்தமவு அலா ஐ யன்ஃபவுக பி ஷைன் லம் யன்ஃபவுக பி ஷைன் இல்லா கத் கத்தபஹுல்லாஹு லக. ஒட்டுமொத்த உலகம் சமுதாயமும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஏதாவது ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டால் அல்லாஹ் உனக்கு விதித்த நன்மையை தவிர வேறு எதையும் செய்ய முடியாது. இந்த உலகம் முழுவதும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ் உனக்கு விதித்த ஒரு தீமையை தடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அல்லாஹ் விதித்தது உனக்கு வந்து சேர்ந்தே தீரும் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுக்கிறாங்க. அவர் சிறுவராக இருக்கிறார். அப்ப அந்த சிறு வயதிலேயே இஸ்லாமிய கொள்கையை, ஏகத்துவ கொள்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் இந்த ஏகத்துவ கொள்கையை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் போதித்திருக்கிறோமா என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். திருமறை குர்ஆன்ல பிள்ளைங்க கொஞ்சம் பேசாம இருங்கப்பா, யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்களுக்கு பரிசு கிடையாது, சரிங்களா? பேசுற குழந்தைங்களுக்கு பரிசு கிடையாது, அமைதியா இருக்கணும், கவனம் பேச்ச கவனிக்கணும், சரிங்களா? இங்க திரும்பி உட்காரு. நபிகள் நாயகம் திருமறை குர்ஆன்ல லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், இது கால லுக்மான் இப்னிஹி வஹுவ யஅலுஹு. லுக்மான் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்யும் பொழுது
யா முனைய, என்னுடைய செல்ல மகனே, என்னுடைய பாசத்திற்குரிய மகனே, லா துஷ்ரிக் பில்லா, நீ அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடாதே. இன்ன ஷிர்கல் உலுமுன் அதீம், அல்லாஹ்விற்கு இணை வைப்பது மாபெரும் அநியாயம் என்று தன்னுடைய மகனுக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த உபதேசத்தை அல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறான். அவன் நபிமார்கள் அவங்க தங்களுடைய பிள்ளைகள் தங்கள் சமுதாயத்தை சேர்ந்த சிறுவர்கள் அவங்க சிறு வயதாக இருக்கும் பொழுதே அந்த பிள்ளைகளுக்கு ஏகத்துவ கொள்கையை, தௌஹீத் கொள்கையை போதித்திருக்கிறாங்க. நாம நம்ம பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும், மௌலூது கூடாது, ஹத்தம் பாத்தியா கூடாது, இன்றைக்கு காயல் பட்டணம் என்பது இது இணை வைப்பில் ஊறி திளைக்கின்ற ஒரு ஊர். மற்ற எந்த ஊர் எடுத்துக்கிட்டாலும் சுபான மௌலூது மட்டும் ரபியுல் அவ்வல்ல ஓதுவாங்க, அதிகபட்சமா போனா மொஹீதி மௌலூது ஓதுவாங்க, ரபியுல் ஆகில்ல. காயல் பட்டணம் அப்படியா? ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு மௌலூது கண்ட நூற்றுக்கணக்கான மௌலூதை எழுதி வைத்து அதை படிக்கக்கூடிய ஊர் எது? காயல்பட்டினம். மக்களை வழிகெடுப்பதற்கென்றே பரேலவிகளின் கூட்டம் குவிந்து இருக்கக்கூடிய ஊர் எந்த ஊர்? காயல்பட்டினம். அல்லாஹ்வுடைய கிருபையில தௌஹீதை பின்பற்றக்கூடிய மக்கள் அதிகமாக அதிகரித்து வந்தாலும் இணை வைப்பில் ஊறி தலைத்தவர்கள் அதிகமாக நம்முடைய ஊரில் இருப்பதை பார்க்கிறோம். அப்ப அப்படி இருக்கும்போது நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தௌஹீதை போதிக்க வேண்டும். மௌலூது கூடாது, தாயத்து கூடாது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், மன் அல்லக்க தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக, யார் தாயத்தை தொங்க விட்டு விட்டானோ அவர் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விட்டான். நல்ல நேரம் கெட்ட நேரம் கூடாது, பில்லி சூனியத்தை நம்ப கூடாது, சகுனம் பார்க்க கூடாது. இன்னைக்கு பாருங்க வீடுகளில் தெருக்கல் அப்படி நடந்து போகும்போது நான் பார்க்கிறேன், யா அல்லாஹ் சின்னதா இருக்குது, யா முகமது சின்னதா இருக்கு, யா முகமது கூப்பிட ஷிர்க்கு தான், அதுவும் சின்னதா இருக்குது. மத்தியில் எது ரொம்ப பெருசா இருக்குது? என்ன இருக்குது மத்தியில் எதுங்க ரொம்ப பெருசா இருக்குது? யா முஹித்தி. யா முஹித்தின் என்பது யா அல்லாஹ், அல்லாஹ் உயிரோடு தான் அல்லாஹ் அழைக்கிறோம். யா முகமது கூப்பிடக்கூடாது, ரசூலுல்லாஹ் உயிரோடு கிடையாது. நடுவுல பார்த்தா யா முஹித்தீன் பெரிய சைஸ், படா சைஸ்ல இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு எவ்வளவு பயங்கரமான இணை வைப்பு! இணை வைப்பிற்கு சாட்சியாக நம்முடைய வீடுகள் தெற்கல்ல போகும்போது. அப்ப இந்த மாதிரி இணை வைப்பு காரியங்கள் நிறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்திலே நம்முடைய பிள்ளைகள் இணை வைப்பிலே வீழ்ந்து அவர்கள் நிரந்தர நரகத்திற்குள்ளாகிவிட்டால் அது எவ்வளவு பெரிய பாதிப்பு என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிறுக்கில் போய் நம்ம பிள்ளைங்க விழுந்துடக்கூடாது. ஏன் கேட்டீங்கன்னா, இந்த உலக வாழ்க்கை ஒரே ஒரு வாய்ப்பு தான். நாம் அல்லாஹ்க்கு இணை வைத்த நிலையில் சிலைகளை வழிபட்டோ, தர்காக்களை வழிபட்டோ, தாயத்துக்களை அணிந்தோ, ஷிர்கான மௌலூதுகளை ஓதிவிட்டோ அதே நம்பிக்கையில் மரணித்து விட்டால் எத்தனை கோடி 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 ஆண்டுகள் ஆனாலும் நாம் ஒருபோதும் சொர்க்கம் போய்விட முடியாது. அல்லாஹ் சொல்லிவிட்டான், இன்னல்லாஹ லா யஃஃபிரு அய் யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் அவனுக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான். வ யஃஃபிரு மா தூன தாலிகல் லிமன் யஷா, அது அல்லாத பாவங்களை தான் நாடியோருக்கு அல்லாஹ் மன்னிப்பான். வ மை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, அல்லாஹ்விற்கு இணை வைப்பவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். ஓ மௌவாஹுன் நார், அவனுடைய ஒதுங்குமிடம் நரகம்தான். ஒமா லில் லாலிமீன மின் அன்சார், இந்த அநியாயக்காரர்களுக்கு எந்த உதவியாளர்களும் இல்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அன்பிற்குரிய தாய்மார்களே, உங்கள் பிள்ளைகளுடைய கொள்கை விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கிடுங்க. அந்த பிள்ளைகளுக்கு தௌஹீதை சொல்லிக் கொடுங்கள். இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். அந்த பிள்ளைங்க தௌஹீத தெரியாம ஷிர்க்ல போய் விழுந்து
அதே நம்பிக்கையில மௌத்தாயிட்டா நாளைக்கு செல்லக்கூடிய இடம் நிரந்தர நிரந்தர நிரந்தரமான நரகம். மற்ற பாவங்கள் செய்தால் கூட அல்லாஹ் நாடினால் நரகத்துல போட்டு அல்லாஹ் சொர்க்கத்தை கொண்டு வந்துடலாம். ஆனால் இணை வைப்பு என்ற பாவத்தை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான். அப்ப நீங்க தௌஹீத நீங்க ஃபர்ஸ்ட் நாம சரியா விளங்கி இருக்கிறோமா? ஒரு தாய் தௌஹீதை சரியா விளங்கினால் தானே பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். தாய்மாருடைய நிலைமை என்ன? ஒரு காலத்தில் டிவி சீரியல்ல மெட்டி ஒளியில் ஒரு சீரியல் ஓடிச்சு, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் நினைக்கிறேன். அப்பமெல்லாம் என்ன பேசுவாங்க? மெட்டி ஒளி முடிஞ்சாத்தான் வீட்டில் வந்து சட்டி ஒளி கேட்கும், மெட்டி ஒளி முடிஞ்சாத்தான் வீட்டில் லொட்டி ஒளி கேட்கும், இந்த மாதிரி ஒரு நிலைமை. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு சொல்றாங்க என்ன சீரியல்லாம் விசாரிச்சா சித்திங்கிற சீரியல். எங்க வீட்டில் டிவி கிடையாது, நம்ம கேட்கறதுதான். இந்த பயானுக்காண்டி கேட்டேன். சித்தி, பெரியம்மா, சின்னம்மா, சித்தில இருந்து பேத்தி வரைக்கும் சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த சீரியல்ல என்ன சொல்லி கொடுக்கறாங்க? அசிங்கமான பிள்ளைங்களுடைய உள்ளத்துல, பெண்களுடைய உள்ளத்துல நஞ்சை விஷத்தை ஒழுக்க சீர்கேடுகளை விதைக்கக்கூடியவை தான் இன்றைக்கு டிவி சீரியல்களாக ஓடிக்கிட்டு இருக்கு. மாமியாரை எப்படி ஏமாத்தலாம், மாமியாருக்கு எப்படி விஷம் கொடுத்து கொல்லலாம், மாமியாரை எப்படி மாடியிலிருந்து தள்ளி விடலாம், இந்த மாதிரி வேலைகள் தான் இங்கே நடக்குது சீரியல்ல. அடுத்து சித்தி முடிஞ்சிருந்தோன்னு பெரியமா சீரியலுக்கு வந்து வச்சுக்கிடுங்க, அந்த பேர்ல ஒரு சீரியலுக்கு போனோம்னா மருமகளை ராட்சசியா காட்டுறது, மருமகளை எப்படி பல்ல உடைக்கலாம், இது இந்த காட்சி இன்னொரு சீரியல்ல. அதை விட்டு விட்டு இன்னொரு சீரியலுக்கு வந்தோம்னா கட்டிய கணவனுக்கு எப்படி துரோகம் செய்யலாம், இது ஒரு சீரியல். ஒரு நாளைக்கு முன்பாகவே பக்கத்து ஒரு நாளைக்கு கரண்ட் இல்லாவிட்டால் பக்கத்து வீட்டில் போய் விசாரிச்சு வர்றது, போன வாரம் கரண்ட் இல்லை, நேற்று கரண்ட் இல்லை, நேற்று குற்றாலம் போயிட்டேன், திருநெல்வேலி போயிட்டேன், நேற்று என்ன நடந்துச்சு, அது என்ன அவ்வளோ சீரியஸான விஷயமானு பார்த்தா இந்த சீரியலில் ஓடக்கூடிய விஷயங்களில் தான் இன்றைக்கு தாய்மார்கள் சமுதாயம் மூழ்கி கிடப்பதை பார்க்கிறோம். அன்பிற்குரிய தாய்மார்களே, நம்முடைய நேர காலங்களை நாம் எப்படி செலவழித்தோம் என்பதை பற்றி அல்லாஹ் மறுமையில் விசாரிப்பான். நீங்கள் உங்களை பண்படுத்தி கொண்டால்தான் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் மார்க்கத்தை சரியாக சொல்லிக் கொடுக்க முடியும். இன்னைக்கு வீட்டில் பாருங்க, ஒவ்வொரு வீட்டையும் கற்பனை செய்து பாருங்கள். இரவாகிவிட்டால் தகப்பனார் கையில் ஒரு செல்போன் வச்சிருக்கிறாரு, அவர் ஃபேஸ்புக்கில் மூழ்கி கிடக்கிறார், வாட்ஸ்அப்பில் மூழ்கி கிடக்கிறார், தாயாருடைய கையில் செல்போன், அவங்க வாட்ஸ்அப்பில் மூழ்கி கிடக்கிறார்கள், பிள்ளை கையிலையும் செல்போன் நடுவில் கிடக்குது. தாய் ஒரு புறம், தகப்பன் ஒரு புறம், பிள்ளை மத்தியில், அந்த பிள்ளையுடைய கையிலையும் செல்போன், அந்த குழந்தை யூடியூப் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு நேரத்தில் வீட்டில் வந்து ரேடியோ வச்சிருப்பாங்க, அந்த ரேடியோவை சின்ன பசங்களாக இருக்கக்கூடிய அவங்க போய் ரேடியோ தொட்டம் வச்சுக்கிடுங்க, வாப்பான சே பலான முதுவதில் அடியை போடுவார். ஏன்னா சின்ன பிள்ளைங்க எதை போய் தொட முடியாது, ரேடியோவை போய் தொடக்கூடாது, அது அவ்வளோ பக்குவமாக மூடி வச்சுருப்பாங்க. டிவி பெட்டியை போய் தொட முடியாது, வீட்டில் உள்ள பெரியவங்க தான் டிவியை போடுவாங்க, அது ஒரு காலம். இப்போ சின்ன சிறுசுவன் சொல்லுது, வாப்பா இந்த செல்போன் நீங்கள் தொடக்கூடாது, உங்களுக்கு எப்படி அது பட்டன் தட்டன்னு தெரியாது. யாரு வீட்டில் உள்ள அந்த குஞ்சு இருக்கு பாருங்க, அந்த குஞ்சு வந்து சொல்லுது இந்த செல்போனை வந்து நீங்க தொடக்கூடாது, உங்களுக்கு அந்த ஆப்ஷன் தெரியாது, இந்த ஆப்ஷன் தெரியாது. அப்ப எப்படி உலகம் மாறி போய் கிடக்குதுன்னு பாருங்க. இன்னைக்கு செல்போன் வழியாக எவ்வளவு அனாச்சாரங்கள், அக்கிரமங்கள் அந்த செல்போன் வழியாக வருகிறது என்பதை பாருங்கள். எத்தனை பெண்கள் செல்போன்ல மானம் இழந்து திரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை பாருங்கள். அப்ப நாம் அந்த மாதிரி கேடுகட்ட கலாச்சாரத்தில் மூழ்கிவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி சரியாக கவனிக்க முடியும்? அன்பிற்குரிய தாய்மார்களை சிந்தித்து பாருங்கள்.
இன்றைக்கு எத்தனை பெண்கள் சரியாக தொழக்கூடியவராக இருக்கிறோம். தொழுகை என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு கடமை. இன்ன சலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாப மௌகூதா. தொழுகை என்பது அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட இறை நம்பிக்கையாளர்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உலகத்தில் பாருங்க, நம்ம நம்ம ஊர்களில் பெண்கள் என்றால் அவர்களுக்கு தொழுகை கடமையே கிடையாது என்பதை போன்று நடந்து கொள்வதை பார்க்கிறோம். ஏதோ ஆண்களை மட்டும்தான் அல்லாஹ் அழைச்சு மனமே விசாரிப்பான், பெண்களுக்கு தொழுகையை பற்றி கேள்வியே கிடையாது என்ற எண்ணத்தில் பெண்கள் நடந்து கொள்வதை பார்க்கிறோம். இதற்கு என்ன ஆதாரம்? விழா காலங்கள் வந்துவிட்டால் ஜவுளி எடுக்க போறாங்களா இல்லையா? அசர் தொழுகைக்கு வீட்டை விட்டு கிளம்புறாங்க. அசர் ஹலாக்காவது, அசர் அசர் தொழுவதில்லை, மகரிப் தொழுவது கிடையாது, இஷா தொழுவது 9-10 மணிக்கு வீட்டுக்கு வர்றாங்க ஜவுளி கடையில இருந்து. எங்க தொழுதாங்க? தொழுகையை பற்றிய பயம் அதிகமான பெண்களுக்கு இருப்பதில்லையே. தொழுகையை பற்றிய அச்சம் இல்லாத ஒரு பெண் தன்னுடைய பிள்ளையை எப்படி அவள் தொழ வைப்பாள்? நபி அல்லாஹ் சொன்னார் அல்லவா, இன்ன அவ்வளமா யுஹாசப பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி அனிஸ் ஸலா. மறுமை நாளில் ஒரு அடியான் முதன் முதலாக விசாரிக்கப்படுவது தொழுகையை பற்றித்தான். அந்த தொழுகை சரியாக இருந்தால் அவன் வெற்றி பெற்று விட்டான், அவன் ஈடேற்றம் பெற்று விட்டான். அந்த தொழுகை சரியில்லை என்று சொன்னால் ஃபகத ஹாப வ ஹஸிர, அவன் தோல்வி அடைந்து விட்டான், அவன் நஷ்டம் அடைந்து விட்டான். எத்தனை பெண்கள், எத்தனை தாய்மார்கள் நாம் தொழுகையை சரியாக நிறைவேற்றுகிறோம் என்பதை ஒவ்வொரு தாயும் சிந்தித்து பார்க்க வேண்டும், ஒவ்வொரு பெண்ணும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி துவா செய்தார்கள்? ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா வ மின் ஸுர்ரியத்தி, இறைவா என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் தொழுகையை நிலைநாட்டுவோராக ஆக்குவாயாக. நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் சொல்கிறான், நபியே உமது குடும்பத்தை தொழுமாறு ஏவுவீராக, நீரும் தொழுகையிலே உறுதியாக இருப்பீராக. அப்ப நாம சரியா தொழுதால் தானே நம்முடைய பிள்ளைகள் சரியாக தொழுவார்கள். பெண்களுக்கு சிரமம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் பள்ளி வாசலுக்கு வருவதை இஸ்லாம் கட்டாயமாக்கவில்லை. வீட்டில் தொழுவதை சிறந்ததாக இஸ்லாம் பெண்களுக்கு சொல்கிறது. பள்ளிக்கு வரலாம், அவங்களுக்கு நேரம் கிடைச்சா வரலாம், பள்ளிக்கு வருவது பெண்களுக்கு கட்டாயம் கிடையாது. அப்ப பெண்கள், ஒரு பெண் எந்த நேரத்திலும் அவள் மார்க்கத்தில், எந்த நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு தொழாமல் இருப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறதோ, அதை தவிர எந்த நேரத்திலும் ஒரு பெண்ணுக்கு தொழுகை விடுவதற்கு அனுமதி கிடையாது. நபி அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, மன் ஃபாத்தத்து ஸலாத்துல் அஸ்ர், யாருக்கு ஒரே ஒரு அஸ்ர் தொழுகை தவறி விட்டதோ, வேண்டுமென்றே தூங்கிட்டா அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான், சக்திக்கு மீறி தூங்கி விட்டால், ஒரு மயக்கத்தில் இருந்தால் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான், யாருக்கு வேண்டுமென்றே ஒரு அசல் தொழுகை தவறி விட்டதோ, அன்னமா உத்திர அகலுகு ஓ மாலுகு, அவன் தன்னுடைய குடும்பத்தையும் செல்வத்தையும் இழந்தவனை போன்றவன். ஒரு பயணத்தில் போறோம், ஒட்டுமொத்த குடும்பமும் ஆக்சிடென்ட் ஆகி மொத்தா போச்சு, ஒட்டுமொத்த செல்வமும் அழிஞ்சு போச்சு, எவ்வளவு பெரிய பாதிப்பு. அது போன்ற பாதிப்பு ஒரு அசல் தொழுகையை விட்டவர்களுக்கு என்ன செய்யும்? ஏற்படும். அப்ப இன்றைக்கு பெண்கள் நாம் ஐங்கால தொழுகை விஷயத்தில் சரியாக இல்லாவிட்டால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எப்படி தொழுகையை சொல்லிக் கொடுப்போம்? தாய்மார்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நாம் பெற்ற பிள்ளைகள், நாளை அந்த பிள்ளைகளை எப்படி நாம் உருவாக்கணும் என்பதை அல்லாஹ் விசாரிப்பான். அல்லாஹ்வில் தப்பித்து விட முடியாது, அவனிடம் பதில் சொல்லி ஆக வேண்டும். அல்லாஹ் ஒவ்வொரு தாயையும் நிறுத்தி கேட்பான், உன்னுடைய பிள்ளைக்கு நீ கொள்கையை சொல்லிக் கொடுத்தாயா, தொழுகையை சொல்லிக் கொடுத்தாயா, ஒழுக்கமாண்மை சொல்லிக் கொடுத்தாயா. ஒரு தாய் தன்னை சீர்படுத்திக் கொள்ளாமல் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எவ்வாறு சொல்லிக் கொடுக்க முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, இந்த பிள்ளைங்க கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா,
அவங்க முடிவு பண்ணிட்டாங்க சீக்கிரம் பரிசு தரணும் அப்படிங்க முடிவு பண்ணதுனால அவங்க என்ன செஞ்சாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முடிச்சிடுறம்பா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சானு இன் கதா அன்ஹு அமலுஹு குல்லுஹு, ஒருவன் மரணித்து விட்டால் அவனுடைய எல்லா செயல்களும் நின்று போய்விடும். இல்லாமின் சலாசா, மூன்று விஷயங்களை தவிர, இல்லாமின் சதக்கத்தின் ஜாரியா, சதக்கத்துள் ஜாரியா என்ற நிரந்தரமான தர்மம். இரண்டாவது இல்முன் யுன்தஃபு பிஹி, பயனுள்ள கல்வி. மூன்றாவது வலதுன் சாலிஹுன் எதுஉ லஹு, அவனுக்காக துவா செய்யக்கூடிய நல்லொழுக்கமுள்ள குழந்தை. நாம் பெற்ற குழந்தை நல்லொழுக்கமுள்ள குழந்தையாக உருவாக்கினால் அந்த குழந்தையுடைய துவா நம்முடைய மரணத்திற்கு பிறகு நமக்கு பயனளிக்கும். அந்த குழந்தை கெட்டு போவதற்கு ஒரு தாய் காரணமாக இருந்தால், நீங்க ஒழுக்க சொல்லிக் கொடுக்குறீங்க, பிள்ளைங்க ஒழுக்கமா வரல, அது அல்லாஹ்வுடைய விதி. அந்த பிள்ளை கெட்டு போவதற்கு ஒரு தாய் காரணமாக இருந்தால் அவன் செய்யக்கூடிய எல்லா தீமைகளின் பங்கும் தாய்க்கும் வந்து சேரும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகன் கொலை செஞ்சானா இல்லையா, அந்த கொலைக்கு அவன் தான் துவக்கதாரியாக இருந்த ஆரம்பதாரியாக இருந்தான். இன்னைக்கு வரைக்கும் கியாமத்து வரைக்கும் உலகத்தில் எவ்வளவு கொலைகள் நடக்கிறதோ அந்த பாவங்கள் அனைத்தும் யாருக்கும் போய் சேரும், ஆதம் நபி மகனுக்கும் போய் சேரும். நபிகளை சொல்லி காட்டுறாங்க, ஒரு தீமைக்கு யார் காரணமாக இருக்கிறாரோ அந்த தீமையை செய்யக்கூடியவனுடைய தீமை எல்லாம் அந்த தீமையை சொல்லி கொடுத்தவனுக்கும் சேரும். அப்போ ஒரு தாய் தன்னுடைய மகனை சரியா, தன்னுடைய பிள்ளைகளை சரியாக வளர்க்கவில்லை என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் கெட்டு போவதற்கு ஒரு தாயே காரணமாக இருந்தால் அந்த பிள்ளைகளுடைய எல்லா பாவங்களும் தாயையும் வந்து சேரும். எனவே நாம் குழந்தைகள் வளர்ப்பில் கவனம் செலுத்த வேண்டும், அந்த குழந்தைகளை மார்க்க அடிப்படையில் உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தீனியாத் வகுப்புகள். இந்த தீனியாத் வகுப்புகள் வாதாந்திர வகுப்புகளாக நடந்து கொண்டிருக்கிறது. வாதாந்திர வகுப்புகளாக மட்டும் இல்லாமல் இதை தினந்தோறும் காலை மாலை நடக்கக்கூடிய வகுப்புகளாக மாற்ற வேண்டும். அதற்கு பெற்றோர்களாகிய நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் தான் நாளைய வருங்கால சமுதாயம். அந்த பிள்ளைகளை அவர்கள் குழந்தை பருவத்திலேயே நல்லொழுக்கம் உள்ள குழந்தைகளாக உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மக்த மதரசாக்களை நம்முடைய ஜமாத்தின் சார்பாக நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே தாய்மார்கள், நாம் நம்மையும் சீர்திருத்தி கொண்டு பிள்ளைகளுக்கும் மார்க்கத்தை போதிப்பதோடு இதுபோன்ற தீனியா தொகுப்புகளில் பங்கு பெற செய்து அவர்கள் தங்களுடைய மார்க்க அறிவை மென்மேலும் வளர்த்துக் கொள்வதற்கு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியடைவதற்கு நாம் பாடுபட வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.